இந்திய அரசியலை கிரிக்கெட்டோட உருவகப்படுத்தி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 10 பேட்ஸ்மேன்கள் காலி அப்படிங்கிறாங்க. அந்த 10 பேட்ஸ்மேனுமே திமுகவினுடைய அமைச்சர்கள். நம்மளால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் இருந்து தான் அமைச்சர்கள் உருவாகிறாங்க. அந்த 10 அமைச்சர்களையும் அப்படியே அலேக்கா தூக்கி 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த அமைச்சர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நரேந்திர மோடிங்கிற அந்த அற்புதமான பவுலர் எறியக்கூடிய பால் தான் அமலாக்கத்துறை. அந்த பாலில் அவர் எச்சுட்டு போகலாம், அந்த பாலில் அவர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி நூட்களை பிரித்து விடலாம், அந்த பாலை தரையில் போட்டு தேய்க்கலாம், இப்படி எல்லாமே பண்ணி தனக்கு சாதகமான பிச்சை அவரே ரெடி பண்ணுறார். அப்படி ரெடி பண்ணி அற்புதமாக டெல்லி, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர், கேரளா, இப்படி எல்லா டீமையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி ஃபைனல் மேட்ச் நரேந்திர மோடி அப்படிங்கிற பவுலர் எரியக்கூடிய அந்த பால் தான் அமலாக்கத்துறை. அந்த பால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 பேட்ஸ்மேன்களை அவுட் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 அமைச்சர்கள் யார், அவங்களுடைய ஊழல் பட்டியல் என்ன, அதற்குள்ள அமலாக்கத்துறை எப்படியெல்லாம் உள்ள நுழைய போகுது, அது விக்கெட்டாக மாறியிருக்கா மாறப்போதா அப்படிங்கிறத இந்த எபிசோட் முடியும் போது நீங்களே முடிவு பண்ணுங்கள். இது தவிர்த்து மொத்தம் ஒரு டீமில் 15 பேர் இருப்பாங்க, அதில் எக்ஸ்ட்ரா 5 பீஸ் மாட்டியிருக்கு, அதுதான் 5 எம்பிக்களுடைய ஊழல் பட்டியலும், அதையும் சேர்த்தே சொல்கிறேன். இது பிரசாத் சிக்னேச்சர். எப்பவுமே ஒரு நாட்டோட ராஜாவோட விக்கெட்டை தூக்குறதுக்கு முன்னாடி சிப்பாய்கள் அவங்க கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களை ஃபஸ்ட்டு கொக்கி போட்டு தூக்குனதுக்கப்புறம் கடைசியாக ராஜாவை போய் அட்டாக் பண்ணுறதுல தான் கிக்கே இருக்குது. அந்த வகையில் MKSTALIN அப்படிங்கிற அந்த தமிழ்நாட்டினுடைய ராஜாவை தூக்குறதுக்கு முன்னாடி அவருடைய மந்திரி சபையில் முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய துரைமுருகன். துரைமுருகன் அமைச்சர், இப்போவும் அமைச்சர், 1991 2001 வரைக்கும் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 140 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஜெயலலிதாவோட பீரியடில். 2006 டிஎம்கே பீரியடு வந்ததுக்கப்புறம் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். மறுபடியும் 2011 ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கப்புறம் அந்த பீரியடில் மறுபடியும் அவர் மேலே வழக்கு தொடரப்பட்டது. அதற்கு பிறகு 2017 எடப்பாடி பீரியடு வரும்போது அந்த வழக்கில் இருந்து துரைமுருகன் விடுவிக்கப்பட்டார். இப்படி 2 வழக்குகள் இருக்குது, அதில் தமிழக அரசு மறுசீராய்வு மனுவை தாக்கல் பண்ணி வச்சுருந்தது. இந்த 2 வழக்குகளையும் தன்னை சேர்த்துக்கிற மாதிரி ஒரு பிளானை போடுது அமலாக்கத்துறை. இது மட்டும் இல்லை, 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ துரைமுருகனுடைய வீட்டிலையே ரெய்டு ஒன்று போனது. அதில் அவங்களுடைய நண்பர்களுடைய வீடு, அதுக்கப்புறம் பூஞ்சோலை அப்படிங்கிற அவருக்கு நெருக்கமான ஒருத்தருடைய வீட்டில் 5 கோடி ரூபாய் கைப்பற்றினாங்க. துரைமுருகனுடைய வீட்டிலையே கணக்கில் வராமல் ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்திருந்தாங்க. இது எல்லாமே சேர்த்து அமலாக்கத்துறை ஒரு பெரிய ரெய்டுக்கு தயாராக இருக்கிறதாகவும் இந்த 2 வழக்குகளையுமே தன்னையும் சேர்த்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுது. அப்படி சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை என்றாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், அமலாக்கத்துறையால் ஒரு காவல் நிலையத்தில் போய் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது. அமலாக்கத்துறையால் தானே ஒரு புதுசாக ஒரு கேஸை உருவாக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் தன்னையும் இணைச்சிக்கிட்டு அதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படித்தான் மொதல் விக்கெட்டை தட்டி தூக்க போகுது அமலாக்கத்துறை. துரைமுருகன் மேலே ஏன் அமலாக்கத்துறைக்கு இவ்வளவு ஆர்வம் அப்படின்னா, அவரை கைது செஞ்சு 1 மாதமோ 1 வருஷமோ சிறையில் வச்சுட்டாங்க அப்படின்னா 2024 அப்படிங்கிற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாகிடும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எலெக்ஷனுக்கான ரூட்டு போடுறதுலேருந்து யார் யார் கூடிய சேர்ந்து கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற கணக்கு முதற்கொண்டு, எலெக்ஷனுக்கு எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் முதற்கொண்டு, பல காலமாக திமுகவுக்கு ரூட்டு போட்டு கொடுக்கறதுல ரொம்ப சீனியரான ஒரு ஆள் தான் துரைமுருகன். அவரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1st விக்கெட்டை தூக்குறதுல தானே விஷயமே இருக்குது அப்படிங்கிறதுல அமலாக்கத்துறை தீவிரமாக இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக ஏவா வேலு,
திருவண்ணாமலையில் ஜோதி எரியுதோ இல்லையோ, ஆனால் அப்பப்போ ஏவா வேலு அவர்கள் அறிவாலயத்திற்கு பக்கம் டெய்லி விசிட் அடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இடையில நடந்த ஒரு பெரிய, அவரை தான் துணை முதல்வர் ஆக்குறதுக்கான எல்லா வேலைகளையுமே ஏவா வேலுக்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு அறிவாலயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை வச்சு ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி குமிச்சிக்கிட்டு இருக்காரு ஏவா வேலு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமலாக்கத்துறை அவருடைய வழக்கையும் கையில் எடுத்திருக்கு. 2006 2010 இடப்பட்ட காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 26 லட்சம் ரூபா சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகிருந்தது. அது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணையிலையும் இருக்குது. இந்த வழக்கில் தன்னையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னனே, அமலாக்கத்துறையால் ஒரு வழக்கு வந்து உருவாக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே ஜோடிக்கப்பட்ட வழக்கில் தன்னையும் இணைச்சிக்கிட்டு அதில் அவங்க துருவி துருவி விசாரணை நடத்தி மிகப்பெரிய அளவிலான தண்டனையை ஒரு கேண்டிடேட்டுக்கு வாங்கி கொடுக்க முடியும். எலெக்ஷன்லையே போட்டியிட முடியாத அளவுக்கு போயிடுங்கிற பயத்தில் தான் ஏவாவேலும் அவருடைய பையனாக அடுத்தடுத்த ஆட்டங்களில் களமிறக்க இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அடுத்ததாக கேஎன் நேரு புல்லட்டை எடுத்துகிட்டு அவர் கிளம்பினார் அப்படின்னா எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். மீசையை முறுக்கிக்கிட்டு மேல் சட்ட பட்டனை அவுத்து போட்டுட்டு அவர் அட்டகாசமாக புல்லட்டில் பயணிக்கக்கூடிய அழகை பார்க்குறதுக்கே திருச்சியில் இருக்கக்கூடிய தாய்மார்களில் இருந்து வயதான ஆண்கள் வரைக்கும் காத்திருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளசுகள் கூட கேஎன் நேரு அவர்கள் புல்லட்டில் போகிற மாதிரியான ஃபோட்டோஸை தான் வச்சு அழகு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 2006 2011 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு வழக்கு ஒன்று பதிவு செஞ்சுருந்தாங்க அவர் மேலே. இப்போ எனக்கு தெரிஞ்ச அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பீரியடில், அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பீரியடில் ஒரு 60 லட்சம் ரூபா அது அளவுக்கு அதிகமாக வந்து சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னும் லஞ்சமாக வாங்கியிருக்காரு. அந்த பணம் லஞ்சமாக வாங்கப்பட்ட பணம்னு அவருடைய மனைவி மீதும் சேர்த்து வழக்கு ஒன்று தொடுத்தாங்க. இது ரிலேட்டடாக லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் திருச்சியில் வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு. அப்போது அதை வித்ட்ராவல் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏடிஎம்கே ஆட்சி பீரியடு வந்ததுக்கப்புறம் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. என்னப்பா இது பஞ்சாயத்து தொடர்ந்து கேஎன்ஆர் மேலே வந்து பஞ்சாயத்தாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கெல்லாம் இங்கே வச்சு விசாரிக்க முடியாது, கீழமை நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அதை மறுபடியும் திருச்சிக்கே அனுப்பிச்சி விட்டாங்க. திருச்சினவரோட சொந்த ஊர், நினச்சதெல்லாம் நடத்திடலாம் அப்படின்னு கேஎன்ஆர் நினச்சிருக்கலாம். ஆனால் அமலாக்கத்துறை அதில் தன்னையும் ஒரு பெட்டிஷனராக சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கு. அமலாக்கத்துறை உள்ளே வந்துச்சு அப்படின்னா வெறும் 60 லட்சம் ரூபாய்க்காக 6 மாதத்துக்கு மேலே ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கேஎன்ஆர் அவர்களுக்கு பிரகாசமாக காத்துக்கிட்டு இருக்கு. திருச்சி உறவுகளுக்கு எச்சரிக்கைக்கான பதிவு இது. நாலாவதா தங்கம் தென்னரசு. தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவங்களுடைய சகோதரர். டிஎம்கேல ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னா அது தங்கம் தென்னரசு அவர்களுடைய குடும்பம் தான். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக 2006 2010 வரைக்கும் அவர் இருந்த காலகட்டத்தில், பள்ளிக்கல்வித்துறைனா அவங்களுக்கு நல்லா தெரியும், டீச்சர்ஸினுடைய டிரான்ஸ்ஃபரு போஸ்டிங்கு மைக்ரேஷனு இப்படி ஏகப்பட்ட விடயங்கள்லாம் நடக்கும். அது எதுவுமே தங்கம் தென்னரசு அவர்களுக்கு தெரியாமல் நடக்காது. தங்கம் தென்னரசு அப்படின்னாலே பள்ளிக்கல்வித்துறைக்கான அமைச்சர் அப்படின்னு தான் ஒரு பீரியடில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது மாறி போச்சு. இன்றைக்கி அவர் மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருக்கார். செந்தில் பாலாஜி உள்ளே போய் உக்காந்ததுக்கப்புறம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப தமிழ் ஆர்வம் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் சோதனை காலம்தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று அவர் மேலே தொடுக்கப்பட்டது. அவர் மேலே மட்டும் இல்லை, அவருடைய மனைவி மணிமேகலை அவர்கள் மீதும் ஒரு வழக்கு ஒன்று ஜோடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக போராடி 2022 டிசம்பர் மாதத்தில் தான் அவரை அந்த வழக்கில் இருந்து விடுவிச்சது நீதிமன்றம். அமலாக்கத்துறையில் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறப்பாக சில விஷயங்களை கையில் எடுத்து அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். எப்படி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிற பேரில் இது அவர் மேலே வந்து இந்த 2006 2010 வரைக்கும்
காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில விடயங்களை நீதிமன்றத்தில் பெட்டிஷனாக சில பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. அதற்கு பிறகு இப்போ அவர் விடுவிக்கப்பட்டால் அந்த வழக்கை கையில் எடுத்திருக்கு அமலாக்கத்துறை. அதுலேயும் தன்னையை இணைச்சிக்க சொல்லுது. இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு தருணம் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவரையும் அமலாக்கத்துறை அடுத்து சோதனை வளையத்துக்குள்ளே உட்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவதாக மோடி வீழ்த்தக்கூடிய விக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ரிப்போர்ட்டாக மாறிப்போய் நிற்கிது. இந்த விக்கெட்டை வீழ்த்துன்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கனிமொழியினுடைய நெருக்கம் அவங்க மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லப்படுது. கீதா சீவன் அமைச்சர் தூத்துக்குடியவே கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க 230 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மேலே ஒரு வழக்கு வந்து தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கடந்த டிசம்பர் 14 தான் அவங்கள அந்த வழக்கில் இருந்து விடுவிச்சாங்க. நிஜமாகவே விடுவிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க விடுவிச்சிட்டாங்க, ஆனால் அமலாக்கத்துறை அதை விடாது போல். ஓ, கனிமொழியோடு அவங்க ரொம்ப க்ளோஸாக, ஓ தூத்துக்குடியா, அப்போ தூத்துக்குடியை தட்டி தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா ஜீவன் மேலே தனி கண்ணு வச்சிருக்கு அமலாக்கத்துறை. மோடி எறியக்கூடிய 5வது பால் விக்கெட்டில் விழுகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிமுகவினருக்கு மட்டும் இல்லை, பாஜகவினுடைய அண்ணாமலையை ரொம்ப குஷியாக்கியிருக்குங்கிறாங்க. ஸோ 5th விக்கெட்டு கீதா ஜீவன் நிச்சயமாக காலிங்கிறாங்க. அந்த வழக்கில் அமலாக்கத்துறை உள்ளே என்றாச்சு அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இப்போ நம்ம கடைசியாக பார்த்தா 5 விக்கெட்டுகளையுமே வீழ்த்திட முடியுமா மோடியால் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அமலாக்கத்துறை அப்படிங்கிற அந்த பால் வச்சு கண்டிப்பாக வீழ்த்திட முடியும் தான் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சம்பாதிச்ச தொகையாவது காப்பாற்றிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். 2024 எலெக்ஷனில் டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த 5 விக்கெட்டில் 2 விக்கெட்டாவது விழுந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய விக்கெட்லாம் அப்படின்னு கேட்டால் இது எளிதாக வீழ்த்தப்படக்கூடிய விக்கெட்டுகளாக தான் அடுத்து வரக்கூடிய விக்கெட்டுகளை பார்க்க முடியுது. ஏன்னா 5 பேட்ஸ்மேன் தான் உங்களுக்கு முக்கியம், அடுத்தடுத்து வரக்கூடியவங்கள்லாம் எளிமையாக வீழ்த்திடலாம்ல, ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் பெரிய அளவில் தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. அந்த வகையில் 6வது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர் KKSSR ராமச்சந்திரன். இவர் மேலே ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது. 94 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு அவர் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது. அவருடைய மனைவி ஆதிலட்சுமி மேலேயும் உதவியாளர் சண்முகத்தின் மேலேயும் வழக்குகள் பதிவாயிருக்கு. இது எல்லாத்தையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கு அமலாக்கத்துறை. இந்த வழக்கில் அவங்கள இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நில அபகரிப்பு உள்ளிட்ட ஏகப்பட்ட வழக்குகளும் KKSSR மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பதிவு செய்கிறாங்க. அவருக்கு நில வாங்கிறதுல ஏகப்பட்ட ஆர்வமுடைய ஒரு நபர் தான். அப்படி அளவில் அவருடைய வினாமிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அமலாக்கத்துறை தோண்டி துருவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வெளியில் வந்தது அப்படின்னா KKSSR உள்ளே போகிறத தவிர வேறு வழியே இல்லைங்கிறாங்க. இதில் இருந்து தன்னை ஒரு மதுரையை தாண்டி விருதுநகர் பக்கம் ஒரு பெரிய ஒரு கிங்காக தன்னை காமிச்சிக்கிட்டாரு அப்படின்னா, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வழக்கில் அமலாக்கத்துறையை நுழைய விடாமல் அவரால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 100%க்கு 1% கூட வாய்ப்பு இல்லை அமலாக்கத்துறை அந்த கேஸில் உள்ளே நுழைய போதுங்கிறாங்க. நீ 7வது அப்படின்னு ஒரு காமெடியில் வர்ற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அந்த 7வது அப்படின்னு. திமுகவுக்கு மிகப்பெரிய 7.5 கூட்டக்கூடிய வகையில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது 2001 இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2006 டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மேலே இருந்த வழக்குகள், அதற்கு பிறகு அவரே வந்து டிஎம்கேயில் வந்து சேர்ந்துட்டார். யார் மேலே வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு டிஎம்கே விரும்பிச்சோ அவர் ஏடிஎம்கேலேருந்து வழக்கு தொடுந்த டிஎம்கே பக்கம் தாவி வந்துட்டார். ஏடிஎம்கே டு டிஎம்கே, இதுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பயணம். அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது நீங்கள் பொம்பளை நினைக்கக்கூடாது, அவர் ஒரு ஆம்பளை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் கேட்கக்கூடாது, அதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மேலே தூத்துக்குடி மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று இருக்குது. அந்த வழக்கில் அமலாக்கத்துறை தானாக முன்வந்து லஞ்ச ஒழிப்பு துறைக்கு வந்து நாங்கள் உதவி செய்கிறோம், சட்டப்பிரிவு 301-302 பயன்படுத்தி எங்களையும் இணைச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. இப்போது இந்த வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கில்
அமலாக்கத்துறையை இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பட்டியலிட்டங்கள இந்த எல்லா வழக்குலையுமே அமலாக்கத்துறை உள்ளே போகிறதுக்கு இந்த ஒரு வழக்கை முன்னுதாரணமாக காட்டி மீதி இருக்கக்கூடிய எல்லா வழக்குலையுமே அமலாக்கத்துறையால் உள்ளே போயிட முடியும். அதனால் இந்த வழக்கை எப்படியாவது தனக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு நிச்சயமாக முயற்சி பண்ணும். இதில் திமுக ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் எளிமையாக வீழ்த்துவதற்கு மோடிக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையுங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படியாவது டே கட்டையை போட்டு நிப்பாட்டிடுறா ஸ்ட்ரோக் போட்டு நிப்பாட்டிடுறேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணனையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறையினர். பார்ப்போம் என்ன நடக்குது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள் மிகவும் ஒப்பற்ற மனிதர், தன்னிறைவான மனிதர், மக்களிடத்தில் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு நபர், பத்திரிகையாளர்களிடத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர். அவரும் வந்து பார்த்திங்கன்னா நில அபகரிப்பு புகாரில் மாட்டினார். கிண்டி காவல் நிலையத்தில் ஒரு சைதாப்பேட்டையை சேர்ந்த ஒரு நபர் வந்து அவரோட வீடு சைதாப்பேட்டை தான், யார் மாஸ்டரோட வீடு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவருடைய தொகுதியே வந்து பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை அப்படிங்கிறது. அவர் மேயராக இருந்த பீரியடில் நில அபகரிப்பு புகார் ஒருத்தர் கொடுத்துருந்தார் கிண்டி காவல் நிலையத்தில். அதுக்கப்புறம் அது வழக்காக பதிவு செய்யப்படும், அது அப்படியே பெண்டிங்கில் கிடக்குங்கிறாங்க. ஸோ இதை மையப்படுத்தி அமலாக்கத்துறை இந்த வழக்கில் வந்து மாசவர்களை முடக்கினாங்க அப்படின்னா சென்னையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஸ்தம்பிப்பே இருக்கும். டிஎம்கேவால் வந்து ஒரு நல்ல ஒரு பிளானிங் செயலாக்கம் இருக்காது அப்படிங்கிறாங்க. மாசுவினுடைய கைது அப்படிங்கிறதுலாம் அசாத்தியமான ஒன்று. டிஎம்கேயில் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறதும் சரி அவருடைய நடவடிக்கையும் தொடர்ந்து இந்தியா முழுவதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். ஏன்னா அவர் மேயராக இருக்கும்போது எப்படி வந்து முக ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சென்னையில் நடந்துருச்சோ அதே மாதிரி சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிட்டியாக மாறுறதுக்கு காரணம் மாசு அவர்களுடைய மேயராக இருந்த பீரியடில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான். அப்படிப்பட்டவர் மேலே ஒரு நில அபகரிப்பு புகார் வரும்போது அதையும் விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க வழக்கில் இருக்குது. அதில் அமலாக்கத்துறை இணைஞ்சிச்சு அப்படின்னா மாசு மாதிரியான ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனை முடக்கக்கூடிய வாய்ப்பும் அமலாக்கத்துறைக்கு இருக்குது. ஸோ அந்த 8th விக்கெட்டு வந்து கொஞ்சம் ட்ராஜடியான விக்கெட்டு தான். இதை வீழ்த்துறது அமலாக்கத்துறைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னு கேட்டிங்கன்னா மூர்த்தி. இந்த மூர்த்தி என்றால் அன்பு, மூர்த்தி என்றால் பாசம், மூர்த்தி என்றால் இரக்கம்னு நம்ம புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் அவர்கள் ஒய்யாரமாக எழுதி கொடுத்த வசனத்தை சூப்பராக சொல்லுவார். அதே மாதிரி நம்மளும் சொல்லலாம்னு நினைக்கும் போது ஆனால் அவர் 3000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வருமான ஏய்ப்பு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அவர் மேலே இருக்குது. குறிப்பாக சார்பதிவாளர்கள்ட்ட இருந்து சார்பதிவாளர்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. செங்குன்ற பகுதியாகட்டும், திருச்சி உறையூர் பக்கத்தில் அவர் மேலே ஏகப்பட்ட கேசஸ் இருக்குங்கிறாங்க. 3000 கோடி ரூபாயா இருக்கிறதுலே இதானப்பா டாப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த 9th விக்கெட்டு ரொம்ப எளிமையாக வீழ்த்தப்பட வேண்டிய விக்கெட்டு தான். ஈஸியாக வீழ்த்திடுவாங்க, ஆனால் அது வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னா யாருக்கும் எந்த நட்டமும் கிடையாது. அதனால் இந்த 9th விக்கெட்டை பற்றி மோடி கவலைப்படுவாரா அப்படின்னு கேட்டால் 10th விக்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கான விக்கெட்டுங்கிறதுனால இந்த 9th விக்கெட்டை வீழ்த்தியாக வேண்டிய தேவையும் பாஜகவுக்கு இருக்குது. அந்த வகையில் மூர்த்தி அவர்களுடைய கேஸ் மேலே அமலாக்கத்துறைக்கு ஒரு தனி கண்ணும் இருக்குது. 10th விக்கெட் வந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே பக்கம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள நுழைஞ்ச சேகர் பாபு அவர்கள் தான். டிஎம்கேனுடைய அபிமானியாகவே மாறி போயிட்டார். முக ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராகவும் சென்னையோட மத்திய தொகுதியில் தயாநிதிமாறன் போட்டியிடுறாரா சேகர்பாபு போட்டியிடுறாரா அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் எந்தெந்த ரூட்டில் எந்தெந்த சந்தில் போய் வணக்கம் சொல்லணும், யாருக்கு எத்தனை தடவை வணக்கம் சொல்லணும், எந்த இடத்துல வந்து டாட்டா காட்டணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு சூப்பராக ரூட்டு போட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசாமி தான் அந்த பி கே சேகர்பாபு. ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்தாலும் முழுக்க முழுக்க திமுகவுக்காகவே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர். சென்னையவே மா சுப்பிரமணியத்திற்கு அடுத்த வாரியாக தீவிரமாக கண்காணிப்பில் அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் 2019 நில அபகரிப்பு விஷயத்தில் மாற்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார் ஒன்று பதிவாகுது. ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கும் இன்ன வரைக்கும் நிலுவையில் இருக்கு. ஆனால் அதில் எவ்வளவு அமௌண்ட்டு அப்படிங்கிறது மென்ஷன் ஆகலை. ஸோ இந்த வழக்கையும் அமலாக்கத்துறை கையில் எடுக்கும் அப்படிங்கிறாங்க.
சேகர் பாபு மாதிரி மற்றும் மா சுப்பிரமணியன் மாதிரியான ஆட்களை முடக்கும்போது அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய அளவிலான லாபம் இருக்குது. அமலாக்கத்துறைக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, ஒரு கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய பாலுக்கு எப்படி வந்து அங்கீகாரம் கிடைக்கும், அந்த பாலை எரியக்கூடிய பவுலருக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும். அந்த வகையில் இந்திய அரசியல் அப்படிங்கிற அந்த கிரிக்கெட்டை மையமாக வச்சு ஆரம்பத்தில் பேசினமே, அதில் 10வது விக்கெட்டு வீழ்த்த முடியாத விக்கெட்டு தான். அவர் ஒரு பவுலரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத தாண்டி அவரை எப்படி வீழ்த்துறது அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா, அவர் களம் காணுவது களத்தில் மட்டும்தான் காணுவார். அவர் கிரிக்கெட்டில் வந்துட்டு பேட்டை வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது. ஜெயக்குமார் மாதிரி அப்பப்போ வந்து பேட்டை வச்சு இது சீனை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி சீன்லாம் கிடையாது. இவருடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும், வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட சேகர்பாபு அவர்களை நெருங்கிறதுக்கு அமலாக்கத்துறையால் முடியாது அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த 10வது விக்கெட்டை வீழ்த்த முடியலை அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 9 விக்கெட் இருக்குல்ல, அதை எதையுமே வீழ்த்த முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு கேட்டால் சேகர்பாபு தான் வந்து விளாடுவார். அப்போது நம்ம இங்கே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொடுத்தோமே, அந்த 9 விக்கெட்டை வீழ்த்திடலாம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. மொதல் விக்கெட்டே நான் தான், என்னை தாண்டி தாண்டா மீதி இருக்கக்கூடிய எல்லாரையுமே நீ வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் சேகர்பாபு சாருடைய ஸ்டைலாகவே இருக்கும். அந்த வகையில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே சேகர்பாபு தான். ஸோ அமலாக்கத்துறை அப்படிங்கிற அந்த பாலு போடக்கூடிய பவுலராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அந்த பாலு சேகர்பாபு அடிக்கக்கூடிய ஷாட்டில் ஹெலிகாப்டர் ஷாட்டாக தான் இருக்கும். அது 6 தான் போகுமே தவிர எந்த காலத்துலேயும் போல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி 10 விக்கெட்டுமே பாதுகாப்பாக இருக்குங்கிறது கடைசியில் வரக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்கும். அது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கான வெற்றியாக தான் இருக்குமே தவிர திமுகவுக்கான தோல்வியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடையவே கிடையாது. 40-க்கும் 40 அப்படிங்கிறது தான் டிஎம்கேவோட லாஜிக்கு. அப்போ அந்த 5 எம்பிக்கள் சொன்னீங்க, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஆமாம், வேலூரில் கதிரானந்து, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி எம்பியாக இருக்கக்கூடிய கௌதம சிகாமணி, யார், பொன்முடி அவர்களுடைய பையன்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இவங்க மேலே வந்து செம்மன் குவாரி உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜெகத்ரட்சகன் எம்பி அவர் மேலேயும் ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க அந்த 5 எம்பிக்கள் மேலேயும் தொடர்ந்து அமலாக்கத்துறை அவங்களுடைய கேஸ்லையும் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இடி எப்பயுமே பெரிய அளவிலான டார்ச்சர் தான். அந்த அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா எரியக்கூடிய நபர் மேலே தான் இருக்குது. அது மோடி வந்து எப்படி வந்து பால் போட போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் 2024 மோடி வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற டீமை வித்ட்ரா பண்ணிவிட்டு வேறு ஒரு டீமோடு அவர் விளையாடுறதுக்கு தான் நினைப்பாரே தவிர, தமிழ்நாடு டீம் வந்து மழை வருது அப்படிங்கிற ஒரு சாக்குனாலையும் சரி, இல்லை வெயில் அதிகமாக அடிக்குது அப்படிங்கிற சாக்குனாலையும் சரி, இந்திய அரசியல் அப்படிங்கிற கிரிக்கெட்டில் தமிழ்நாடோட மட்டும் நான் மோதாத அளவுக்கு வேறு ஒரு அரசியல் பாதையை நான் நகர்த்திக்கிறேன் அப்படிங்கிறது தான் மோடியினுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதற்கான ரிசல்ட்டாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் அமையுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னடா இதோ கற்பனை பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா, இது கற்பனை எல்லாம் கிடையாது. 2024 ஓட்டு போட போகிறது நீங்கள் தானே, அதனால் நீங்கள் ஓட்டு போடுங்க. ரிசல்ட் வரும்போது நானும் உங்களுக்கு அதை அறிவிக்கிறேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.